ஒரு மாசம் ஸ்கூல் லீவு. ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுனா அதுக்கப்புறம் இப்படி உட்காந்துலாம் படிக்க முடியாது. இதா நீ கேட்ட புத்தகம். 19th century சிங்கப்பூர் மொழியை பற்றின என்னோட ரிசர்ச் அந்த 3வது சாப்டர்லேருந்து ஆரம்பிக்குது. ப்ராஃப், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். JWW பர்ச், யூ ரிமெம்பர்? எத்தனை வருஷம் மலையாவில் இருந்தார் பர்ச்? வாட் அ கேரக்டர்! எண்ணி வச்ச மாதிரி ஒரே வருஷம்தான் கொண்டுட்டாங்க. அது ஒரு இறுக்கமான காலகட்டம். இங்கே இருந்த மலை சீஃப்ஸ் வெள்ளக்காரங்களை அவ்வளோ பிரியத்தோடலாம் பார்க்கல. அவங்களோட நிலம், உரிமையான மண், கட்டுப்பட்டு நடக்க மக்கள், விட்டு கொடுக்கறதுக்கு யாருக்கு மனசு வரும்? பார்த்திபா, நீ பண்ணுற ரிசர்ச்சை வச்சு ஒரு பிஹெச்டியே பண்ணலாம். சரியா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ப்ரோ. இது வரைக்கும் நான் கேட்கல உன்கிட்ட. உனக்கு கிடைக்கிற நேரத்தில் அந்த லைஃப்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறிய, அப்படி என்ன தான் எழுத போகிற? முப்பாட்டை சிப்பாய் வேலுச்சாமியோட காதல் கதை. செத்த போறங்க, என்ன வெயில், உள்ள காந்தது. ஆமா, இந்த ஊருக்கு எப்போ வந்தீரு? வந்து 10 வருஷம் ஆகுது. மறுபடியும் ஊருக்கு போகலையோ? 10 வருஷமா இங்கே தான் இருக்கீங்களோ? 2 தடவை போயிட்டு வந்தேன். எனக்கும் வயசாயிடுச்சு, என் பொண்டாட்டியும் பழசாயிட்டா. அப்போ புதுசாக ஒன்று பார்த்துக்க வேண்டியதானே? அதுவும் அந்த கம்பம், அங்கே போய் நிச்சயம் பேசலாமா? வந்த இடத்துல வாழை சுட்டிகிட்டு இருந்தா வம்பு இல்லாமல் ஊர் போய் சேர முடியும்.
பயப்படாதீங்க அதான் நம்ம இருக்கோம்ல வெளிச்சாமி எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அது உங்க ஊர்ல இங்க சட்டமே வேறப்பா ஆனா நம்மலாம் வெள்ளக்காரங்க ஆள் இல்லையா இங்க அவங்க வெச்சது தான சட்டம் அட யார் இந்த பசங்க காட்டு ஊருக்கு போறாங்க நான் போய் விசாரிக்கவா வேணவேணா விடு அவங்க ரெண்டு பேரும் வேட்டைக்கு போறாங்க சரி சரி மேலே சொல்லுங்க இங்க வெள்ளக்காரங்க வெச்சது தான சட்டம் அங்க தான பிரச்சனையே இந்த தீவோட ஆதி குடிங்க மலைக்காரங்க அவங்க கிட்ட இருந்த வெள்ளக்காரங்க தொழில் பண்றதுக்காக உரிமை வாங்கி இருக்காங்க அத வாங்கியாச்சே அதுக்கு அப்புறம் என்ன பயம் குடி போயிலனா சரியா தான் இருக்கு இது அவங்க ஊர்ப்பா அவங்களோட அணுகமா இருந்தாதான் தொழில் பண்ண முடியும் ஒன்னு கேக்கணும்னு இருந்தேன் ஏன் நம்மள பார்த்தாலே இந்த கம்பத்தாளுங்க முறைக்கறாங்க பாத்தியா சொல்றேன் இது அவங்க ஆண்டு அனுபவிச்ச நிலம் ஆனா அதிகாரம் வெள்ளக்கார துறைட்ட இருக்கு அதுக்கே நம்ம கிட்ட முறைக்கணும் நாம என்ன வெள்ளக்காரங்களா நாம வெள்ளக்காரங்களோட கையால தானே நம்மள வச்சு தான் ஆட்சி பண்றாங்க யோசிக்க வேண்டியதுதான் அந்த கோபம் தானா சரி வாங்க நடப்போம் அம்மா இதுல என்ன மிருக மாட்டோம் நீ இருந்து பாத்துட்டு வா நாங்க போறோம் அட சீக்கிரமா வேல பசிக்குது அங்க மக்க ஏதாவது மிச்ச வச்சிருக்குமா அந்த புள்ள அன்னபூரணி நம்மள பசிக்க வச்சு பாக்காதப்பா வா போலாம் உனக்கு வரசாவே வர தெரியாதா இதுக்கு மேல எப்படி வரசா நடக்க தண்ணி குடத்தை இடுப்புல வச்சு நடந்தா தெரியும் ஆமா பெரிய தண்ணி குடம் இருக்குறது இத்தனோண்டு குடுவை அதுக்கு இவ்வளவு பேச்சு நாளைக்கு இந்த சோத்து குடைய தூக்கி தலையில வைக்கிறேன் சின்னமுத்து கொஞ்சம் தண்ணி குடு என்னம்மா வாசம் தூக்குது அதுக்கு வேறு வாசம் இல்லைன்ன பசி சின்னமுத்து இன்னைக்கு யார் சமையல் என்ன கேட்டா அப்ப நீ சமைக்கலையா நாங்க சமைக்கலன்னு நீங்க சாப்பிட மாட்டீங்களோ இந்த ஊர்ல நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் நம்ம ஊரு பொம்பளைங்களோ ஆமாயா வேற யாரு துணிஞ்சு கப்பல் ஏறுவா மாணிக்கண்ணே நீங்க எதுவும் சொல்லலையா நீயே சொல்லுமா ஐயா எனக்கு ஊரு ராசபாளையம் வெள்ளக்கார தோர வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்ப என் பொண்ணு சின்னமுத்துக்கு 2 வயசு தான் வீட்டு ஆம்பளைக்கு விவசாயம் தான் அப்படியாக்கா எங்களுக்கும் ஊர்ல விவசாயம் தான் நீங்க சொல்லுங்க காடு கரைன்னு சுத்திட்டு இருந்த மனுஷன் பாம்பு கடிச்சு பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டாரு ஒத்த மனுஷி தனியாலா நின்ன யாருன்னு கேட்க நாதி இல்ல சமைக்க ஆள் வேணும் கப்பல் ஏறியான்னு வெள்ளக்கார தோரம் கேட்டான் உள்ளே தூக்கிக்கிட்டு வந்துட்டேன் மறுபடியும் ஊருக்கு போகலையா அங்க யாரு இருக்கா போறதுக்கு சின்னமுத்து கூட இங்க வளர்ந்த புள்ளதான் மலாய் கூட நல்லா பேசும் இது எனக்கு தெரியாம போச்சு என்ன தெரியாம போச்சு மலையாளம் பேசுவியாமே பிறகு கம்பத்துல எனக்கு எத்தனை கூட்டாளிக தெரியுமா அப்போ நம்ம பிற்காலத்துல உதவோன்னு சொல்லு ஆசைதான் உன்ன மாதிரி 100 பேரை பார்த்துட்டேன் இங்க இருக்கிற வரைக்கும் இப்படி பேசுவீங்க ஊருக்கு போனா மறந்துடுவீங்க தண்ணி வருவா தண்ணி பார்த்துண்ண பார்த்து பார்த்து சாப்பிடுங்க யாரும் நினைக்கிறாங்கப்பா எங்களுக்கெல்லாம் விக்கலே வர்றது இல்லைண்ண யார் இருக்கா எங்களை நினைக்க நீங்க சாப்பிடுங்கண்ண
这一世我们兄弟的血，结为一体。是，血是生命的河流，我们共同喝。是，我们同结一致，同甘共苦，同归于尽。对，这就是我们的王国，建立在。 我们兄弟的血汗之上，我们能让王国糟蹋？不不不！我们能允许叛徒与我们同在？不不不！今天的教训，就是未来的一刻。 当你遇见蛇跟叛徒的时候，先杀哪个？先杀哪个？叛徒！大哥，我不是叛徒，连我的影子都与你同身的。我没问你，我是被逼的，我当时很害怕。 当时没办法，让他们折磨我。然后你出卖我们，我是卑鄙的。我不像那些恶魔鬼一样，我不喜欢浪费时间来折磨人。嗯，白爷，白爷，白爷们。 把这个忘恩负义的狗丢给野猪老虎吃，我们不是依靠恶魔鬼来南方的，全是靠我们自己的功劳，全部是靠自己的功劳，这就是我们的王国，万岁！ 来住来住，来住来住，一个家园，来住来住，来住来住，来住来住，一个家园，来住来住。 ஏய் அங்கடா பாத்துட்டு இருக்க சீக்கிரம் வாடா ரெண்டு வாழை இலைய பறிச்சிட்டு போமா சாப்பாடுக்கு உதவும் இருக்கிற பிரச்சனை பத்தாதா பிரச்சனை என்னால வராது இங்க பாத்தீங்களா நான் பாத்துட்டு தான இருக்கேன் இல்ல ஊஞ்சல் ஊஞ்சல பாத்துக்கிட்டிருந்தேன் ஊஞ்சல மட்டும் பாத்துக்கிட்டிருந்தா உயிரோட இருக்கலாம் கேட்டியா இந்த வர தம்பி இந்த ஊர் நிலைமை சரியில்லை ஜாக்கிரதையா இருங்க என்ன கேட்காம எதுவும் பண்ணாதீங்க நேரமாகுது வாங்க போலாம் இந்த பாரு அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி சொன்னா சரியா தான் இருக்கும் உன் விளையாட்டுக்கு இது இல்லை இடம் நான் என்ன பெருசா பண்ணிட்டேன் பாக்குறது குத்தமா குத்தம் குத்தம் தான் ஆமா வந்ததில இருந்தே ஒரே பதட்டமா இருக்க பேராக்கல வெள்ளக்காரதுறைய கொண்டாங்க அங்க ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை என்னது வெள்ளக்காரதுறைய கொண்டாங்களா இதெல்லாம் தெரியாம தான் கப்பல் ஏறினியா நான் கிராமத்துல யதார்த்தமா வளர்ந்தவன் எனக்கு என்ன தெரியும் தெரிஞ்சுக்கணும் அம்பு வெள்ளக்காரதுறைய கொண்டாங்களா அப்ப நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா உத்தரவாதம் இங்க இருக்கு துப்பாக்கி ஆனா எங்கேயோ போய் தனியா மாட்டிக்காத சரி சரி வா வா
ஆமா நீ ஏன் பட்டாளத்துல சேர்ந்த? நேத்தி கடை உன்னை நேந்து விட்டுட்டாங்களா? அட போப்பா நீ வேற. சரி ஊர்ல என்ன பண்றத? விவசாயம் தான். நஞ்சையா புஞ்சையா ரெண்டும் தான். மழை ஏமாத்திருச்சு. தங்கச்சிக்கு வேற கல்யாணம் பேசி இருக்கு. அப்பா கையில எதுவும் இல்லை. வீட்டில் நான் தான் மூத்தவன். அதான் எல்லாரு கதையும் அப்படிதான். வயல் நல்லா விளைஞ்சா நான் ஏன் கப்பல் ஏற போறேன்? ஆமா இங்க ரெண்டு வருஷம் சம்பாரிச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு போயிடலாம்ல? அன்னைக்கு மாணிக்கண்ணன் சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? அவர் இங்க வந்தே 10 வருஷமாச்சு. அப்படின்னா மறுபடியும் ஊருக்கு போறதுக்கு 10 வருஷம் ஆகுமோ? என்னப்பா சத்தம் அது? அன்னைக்கு கேட்டியே என்ன இருக்க மாட்டேன்னு செத்த நேரத்துல பாப்ப. அடே காட்டு பண்ணி காட்டுக்குள்ள புலி எல்லாம் கிடக்குமா? பின்ன நம்மளால ரெண்டு மூணு பேரை போட்டு தள்ளி இருக்கு. சிப்பாய்களையா? பாவம் புலிகாரங்களை. அப்படின்னா காட்டுப்புலி அடிச்சு போக வேண்டியதுதானா? கப்பல் ஏறும்போது ஜோசியம் ஜோசியம் பாத்தியா? ஜோபுல காசு இல்லாதவெல்லாம் ஜோசியம் பார்க்க கூடாதப்பு. யாரையும் அண்டை விடாம பார்த்துங்க. தரம் வந்து பார்க்கட்டும். நான் போய் அழைச்சிட்டு வரேன். இப்படி கழுத்து அறுத்து போட்டிருக்கானுவ? அடிக்கடி இப்படி நடக்குமோ? இப்போ தானே வந்திருக்க, இன்னும் நிறைய பார்ப்பேன். வெறும் கூலி வேலை செஞ்சு பொழைக்கிறவங்க. அவங்கக்குள்ள பெருசாக என்ன தகராறு வந்துட போகுது? நம்ம ஊருன்னா கூட சொல்லலாம். வயல் தகராறு, வாய்க்கா தகராறு, வரபு சண்டைன்னு. அவ்வளோதான் உனக்கு தெரியும். கூலி வேலை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்கள அடக்கி அதிகாரம் பண்ணுறதுக்கு இன்னொரு கூட்டம் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஒரு கூட்டம். கூலிக்காரங்களை பயன்படுத்தி சம்பாதிக்கிற கூட்டம். அதுக்கு ஒத்து வரலன்னா கழுத்தறுத்து போடுற கூட்டம். இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தா இந்த ஊரை நம்பி தொழில் பண்ண யாரு வருவா? சுத்த கொலகார பயமாக்க ஊரால இருக்கு. அடே ஒன்னையும் என்ன கொண்டு வந்தது எதுக்காக? இந்த கொள்ளகர பயல்களையும் கொள்ளகர பயல்களையும் அடுக்கி வைக்கதான். இவங்கெல்லாம் எங்க இருப்பாங்க? விளாசத்து கொடுக்குறேன், போய் பிடிச்சிட்டு வந்துறியா? அட என்னப்பா விளக்காம பேசிட்டு இருக்க? அட சொல்லு வீரப்பா. வா இங்க மக்களோட மக்களா கலந்துதான் இருப்பானுங்க. இன்னாருன்னு ஒன்னும் சொல்ல முடியாது. எல்லாரு மேலேயும் ஒரு கண்ணு வச்சிருக்கணும். How many days? 2 days, my lord. Maggots. This cannot continue. It is a shame that this beautiful island is overrun by murderers and scoundrels. Yes, sir. Increase your night patrols. I will request for more supplies from the Madras Regiment. Yes, sir. Arrange to have the body removed. And I would like to confer with the Tok Penghulu of the village. I will arrange to my lord. We will waste no time. We shall meet with him tonight. Yes, sir.
Bring along two sepoys. Yes, sir. இன்னைக்கு ராத்து தூக்கம் போச்சு. இது என்ன செய்ய? ஏய், நாயை காட்டு பண்ணி குதறதுக்கு முன்னாடி ஆளை வச்சு தூக்கிட்டு போங்க. தோரை என்ன சொன்னாரு? வாங்கின சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்யுங்கன்னு சொன்னாரு. ராத்திரி தூங்காம கம்பங்க கம்பமா போய் காவலுக்காக சொல்லியிருக்காரு. தெரியுமா? வேற சிப்பாங்க வராங்களா? ஆமா, புதுசா நிறைய பேரை இறக்க போறாங்களா. இந்த பாருங்கப்பா, எங்க போனாலும் தனியா போகாதீங்க. ஊரு ரொம்ப மோசமா இருக்கு. எங்களை என்ன பண்ண முடியும்? துப்பாக்கி எடுத்து ஒரே போடு. நீ அடுத்த ரவைய ஏத்துறதுக்குள்ள வெட்டி சாச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஜாக்கிரதையா இருங்க. கடலுக்கு அப்பால காசு மர சீம பணமா காச்சிருக்கு பறிக்க ஆளு இல்லாம கப்பலுக்கு போன மக சிங்கம் போல வருவான் தங்கச்சிக்கு சீதன மாமச்சு வீடு தருவான் ஆசையல்லாத பங்காட்டி மெதக்க கத்தடிச்ச திசைய பார்த்து கப்பல் போகும் கிழக்க